வெல்கம் டு எஸ்டே வர்ஷினி. இப்போ ரெயின் லீல்ஸ் பார்க்கலாம். இப்போ இவங்க யாருன்னா ஃபிட்லிட்டி சாம். எவ்வளோ அழகாக லோட்டஸ் மாதிரி பூத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஃபுல் ஃபினிஷிங்கோட ஃபியூஸ் எதுவுமே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது இல்லை ஃபிட்லிட்டி சாம். அடுத்து இவங்க பாருங்கள், டபுள் லோட்டஸ் எப்படி இருக்கு பாருங்கள். டபுள் லோட்டஸ். அடுத்து இவங்க வந்து ஃபேரி ஹார்ட்டுங்க. வா, இது கைத்தொட்டு. இப்போ தான் ப்ளூம் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு இடத்துல மட்டும் கலரில் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குது திட்டமாக. ஓகேங்களா. அடுத்து எல்லாம் வந்து பூ முடிஞ்சு எல்லாம் சீட் வந்தாச்சு. இனிமே தான் எல்லாம் நமக்கு பூக்க போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்டெம் ப்ரொபகேஷன் சொல்லிவிட்டு அதனுடைய பிளான்ட்டு தாங்க இது. இங்கே வச்சுருக்கேன். இதில் எல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த மழைக்கு நல்லா எல்லாம் தளத்தெல்லாம் தளைஞ்சு வந்துருக்குது. நம்ம இது உரம் போடுறோம் இல்லையா, மாட்டுச்சான உரம், அந்த இதுக்கு நல்லாவே புசு புசுன்னு வளர்ந்துருச்சு. ரெயின் லீலிஸ் தொட்டியில் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வரும்போது இவங்க ரெடி ஆகிடுறாங்க பாருங்கள். மண்ணே வந்து நம்ம எவ்வளோ லூஸ் பண்ணி எப்படி வச்சுருக்கணும் பாருங்கள். இப்போ தெரியுதுங்களா, இங்கே பாருங்கள், அதனுடைய ஸ்டெம்மே வந்து இப்போ எவ்வளோ இது எவ்வளோ வளர்த்தியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ரெண்டு அடிக்கு மேலேயே நமக்கு வளர்ந்துருக்குது. இப்போ தான் மொட்டு வர்றதுக்கு வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள். இது வந்து ஸ்டெம் தானுங்க, ஸ்டெம் ப்ரொபகேஷன். இப்போ இது போல் இப்போ கை பிடிக்கிறேன் நான், இந்த அளவுக்கு இருக்குதுங்க. சரிங்களா, இது போல் தான் ஆகும், நாள் ஆகும் நமக்கு இது. இப்போ இது வந்து மல்டியாக என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஆனால் இது எப்படி வச்சுருக்கிறேன் நான் ஸ்டெம் ப்ரொபகேஷன்னா, இது வந்து கிராஃப்டட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இது போல் கிராஃப்டட் பண்ணியிருக்கிறாங்க. இருங்க, இங்கே காட்டுறேன் நான், இப்போ இதில் காட்டுறேன். இப்போ இது போல் கிராஃப்டட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிராஃப்டட் இது ஃபுல்லுமோ காடெக்ஸ் போயிடுச்சு. இந்த கிராஃப்டட் மேல் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டெம் இது இந்தனுடைய இதை மட்டும்தான் நம்ம காப்பாற்ற முடிஞ்சது. இது எல்லாமே போயிடுச்சு. இது மேலே மட்டும் கட் பண்ணி இந்த ஸ்டெம்மை தூக்கி தான் நான் வச்சேன், அதுதான் இது. சரிங்களா, அப்போ அந்த காடெக்ஸ் ஃபுல்லும் போயிடுச்சுங்க எனக்கு. காடெக்ஸ் ஃபுல் போனோன்னே இந்த திக்னஸ் அளவில் தான் நான் கொண்டு போய் வச்சேன். இது மேலே கட் பண்ணிவிட்டு அந்த பிளான்ட்டு தான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்குது. இது பாருங்கள், ஃபுல்லாக ஒரே இதுவாக. இப்போ இது வந்து மல்டியாக சிங்கிளாக சீட் கொடுக்குமா என்னென்னு தெரியல. கிராஃப்டட் பிளான்ட்லேருந்து அந்த ஸ்டெம்மை மட்டும் எடுத்தது, கீழே ஃபுல்லாக அந்த காடெக்ஸ் போயிடுச்சு. அப்புறம் நம்ம இது ஒன்று சொல்லி பூ பூத்துருந்தது இல்லைங்களா, அதனுடைய மதர் பிளான்ட்டு இவங்க தாங்க. எல்லாம் இது க்ளீன் பண்ணணும் பாருங்கள், கீழே போயிடுச்சு. இவங்க இந்த மதர் பிளான்ட்டுக்கு இவங்களே மதர் பிளான்ட் ஆகிட்டாங்க. இவங்களுடைய மதர் பிளான்ட்டு இன்னும் பெருசுங்க, அது ரொம்ப பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், அவங்களையுமே நாங்கள் ஸ்டெம் ப்ரொபகேஷன் தான் பண்ணோம். இப்போ பாருங்கள், தனியாக இங்கே ஒரு ரூட் வந்திருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி ஆகிருக்குது. இப்போ இவங்களை எடுத்து மாற்றி வைக்கும்போது எப்படி இருப்பாங்க, இந்த ஸ்டெம் இதே எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். இதுவும் ஸ்டெம் ப்ரொபகேஷன் தான். இப்போ இதிலிருந்து நாங்கள் கட் பண்ணோம். இங்கே பாருங்கள், இந்த இடம் கட் பண்ணியிருக்கிறோம், தெரியுதுங்களா. இது நல்லா கிளக்கலையாக போயிடுச்சு, இங்கே பெருசாக. அதை கட் பண்ணி இப்போ நான் வந்து அதை போல் வச்சுருக்கிறேன். அவ்வளோ பெருசாக இருந்தது. இப்போ இதை கட் பண்ணி எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இது போல் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இவங்களும் மதர் பிளான்ட்டு தாங்க. இந்த பாருங்கள், இவங்களும் மதர் பிளான்ட்டு தான். இவங்களும் கட் பண்ணி வைக்கணும், அதுக்குள்ளே சீடு வந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த மழை சமயத்தில். அடுத்து இவங்க பாருங்கள், நாலு பெட்டலாக தான் வந்திருக்குறாங்க. ஏரோ லீஃபாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் இது போல் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். மழைக்கும் கொஞ்சம் பூக்களும் பூத்துட்டு தான் இருக்கிறாங்க. இது போல் மழை தண்ணி பட்டாவே இது போல் தான் ஆயிடுங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கோலிஸ் பாருங்களேன், இது ஸ்டெம் வச்சாவே வருங்க. இது ஸ்டெம் வச்சு தாங்க இது போல் வந்து வந்திருக்குது. எவ்வளோ பெருசாக நான் வந்து இதில் ரெயின் லீலிஸ் வச்சுருந்தேன், ஒரு ட்ரீ மாதிரி ஆயிடுச்சு இது அப்படியே. இந்த கோலிஸ் வேணாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இது அழகான ஒரு வெரைட்டிஸுங்க.
ஒரு மெரூன் ப்ரௌன் கலருங்க, இது நல்லாயிருக்கும். அவுட்டரில் க்ரீன் கலர் சூப்பராக இருக்குது, நல்லா மெச்சூர். இது ஸ்டெம் வச்சாவே நல்லாவே வந்துடும், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.